வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். நம்ம பிரவீன் உத்ராத்தில் பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் அப்படிங்கிற புக்கில், பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் அப்படிங்கிற புக்கில் இருக்கக்கூடிய டிப்பணி, பின்னால் சில டிப்பணிகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஆறாவது டிப்பணி யோ ஹே ஹோ வாத் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இது பாஷாவினுடைய உற்பத்தி சம்மந்தப்பட்ட வாது. அதில் இது ஒன்று, நிறைய வாதம் இருக்குது, அதில் இது ஒன்று. அத்தியந்த பிராச்சீன் கால்சே இஸ் பிரஷன் பர் விசார் ஹோத்தா ஆயா ஹே கி பாஷா கி உற்பத்தி கைசே ஹுயி. அத்தியந்த பிராச்சீன் கால், மிகவும் பழமையான காலத்திலிருந்தே மொழி எப்படி தோன்றியிருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து, கேள்வியும் அதன் மேல் நிறைய விசார், அதாவது கருத்துக்களும் பிறந்தன. இஸ் பிரஷன் கே உத்தர் கே ரூபமே வித்வானோனே கை வாத்யா சித்தாந்த் பிரஸ்துத்து கியே ஹே. இந்த கேள்விக்கு பதிலாக, பதில் வடிவமாக நிறைய வித்வான்கள் வந்து பல வியாது வாது அல்லது சித்தாந்த், வாது சித்தாந்த் அப்படிங்கிறது ஒரு தியரியை குறிக்குது, தியரி அப்படின்னு சொல்லலாம், கொள்கைகள் தியரிகள் அப்படின்னு சில விஷயங்களை வந்து அவங்க உருவாக்குனாங்க, வழங்கினார்கள். இன் வாதம் யா சித்தாந்தம் கோ தோ மார்க் ஹோத்தே ஹே கே தோ மார்க் ஹோத்தே ஹே. இந்த வாது அல்லது சித்தாந்த் அவைகளுக்கு இரண்டு வகைகள் இருக்கின்றன. அவை இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. வேக பிரத்யக்ஷ மார்க் அவர் பரோக்ஷ மார்க். பிரத்யக்ஷ மார்க்னா ரொம்ப வெளிப்படையாக சிம்பிளாக சொல்லக்கூடியது. பரோக்ஷ மார்க் அப்படின்னா ரொம்ப நுணுக்கமாக கம்பேரிட்டிவாக பார்த்து சொல்லக்கூடியது, ஆராய்ச்சி செஞ்சு சொல்லக்கூடிய சித்தாந்த். பிரத்யக்ஷ மார்க்கமே சீதே பாஷாக்கே ஜென்மக்கு வியாக்கியா கர்ணேக்கா பிரயத்தன் கர்த்தே ஹே. பிரத்யக்ஷ மார்க்கில் இப்போ நான் சொன்ன மாதிரி மிகவும் நேரடியாக சீதே பாஷாக்கே, ரொம்ப சிம்பிளான எளிமையான, சீதேங்கிறது இந்த இடத்துல எளிமையான மொழியில், எளிய மொழியில் மொழியினுடைய உற்பத்தி, எளிமையாக மொழியினுடைய உற்பத்தியை பற்றி விளக்கக்கூடிய, விளக்குவதற்கு முயற்சி செய்யப்படுகிறது. பரோக்ஷ மார்க்கமே பாஷா கே வர்த்தமான ரூப் சே உஸ்கே பிராச்சீன ரூபம் கி துல்னா கர்க்கே பாஷா கி உற்பத்தி கா நிர்ணய கர்ணே கா பிரயத்தன் கர்த்தே ஹே. இதுக்கு ஆப்போசிட்டாக பரோக்ஷில் வந்து ஏற்கனவே இருந்த மொழிகள், பக்கத்தில் பிறந்த மொழிகள், அண்டை மொழிகள், இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி அதனுடைய காலத்தை கணித்து அதை வச்சு எது முதல்ல தோன்றுச்சிங்கிறத பார்த்து, அப்போ மொழி தோன்றுறதற்கான காரணங்கள் அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் செய்து செய்வதற்கான முயற்சிகள் இங்கு முயற்சி செய்து அதில் நிர்ணயத்தை கொண்டு வர்றது, ஒரு முடிவுக்கு வர்றது, வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்போ பிரத்யக்ஷ அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக மேலோட்டமாக பார்த்து சொல்லிடுறாங்க, பரோக்ஷங்கிறது ரொம்ப ஆய்ந்து சொல்லக்கூடியது. பிரத்யக்ஷ மார்க்கே சித்தாந்தமே யோ ஹே ஹோ வாத்பி ஏக, ரொம்ப சிம்பிளாக மேலோட்டமாக பார்த்து சொல்லப்பட்ட சித்தாந்தத்தில் ஏ ஹோ ஏ யோ ஹே ஹோ வாதும் ஒன்று. இசே ஸ்ரம பரிஹார் மூலக சித்தாந்தி பி கேத்தே ஹே. ஸ்ரம பரிஹார் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டத்தை பரிகாரம் பண்ணிக்கிறது, ஆறுதல் தேடிக்கிறது, நம்மளுடைய சிரமத்திற்கு ஆறுதல் தேடிக்கொள்வதற்கான ஒரு சித்தாந்தாக இதை சொல்கிறாங்க. அந்த அர்த்தத்தில் வரக்கூடிய சித்தாந்தாக இதை சொல்கிறாங்க. மனுஷிய ஜப்பு கோயி பரிஷ்ரம் யா கட்டின் பிரயத்ன கர்த்தாக தோ உசே பரிஷ்ரம் கி கட்டினாயி கோ கம்சே கம் கர்ணே கேலியே அப்பனே முகுசே ஜோ குச் துவனியாக நிகால்த்தா ஹே ஜிசே உசே குச்சு ராகத்து மில்த்தி ஹே. அதான் அந்த பரிகார் மூலக்கு, ஸ்ரம பரிகார் மூலக் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இங்கே வருது. மனுஷன் வந்து உழைக்கும்போது தன்னுடைய உழைப்பை கொஞ்சம் அதில் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்க, தம் பிடிச்சி அந்த வேலையை செய்யும்போது தன்னுடைய சிரமத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, அது பரிகாரம் செய்வதற்காக சில ஒலிகளை எழுப்புறான். அந்த ஒலிகளை வந்து ஒலிகள் மூலமாக அவனுக்கு அதில் ஒரு ராகத்து மில்த்தியே, அதாவது ஒரு ஆறுதல் கிடைக்குது அந்த சிரமத்திலிருந்து. ஜெய்சே கோயி, அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க, போஜ் ஊட்டாத்தே சமய உஃப் தோபி கப்படே தோத்தே சமய ஹோ ஹோ நாவிக்கு நாவ் சலாத்தே சமய ஹையா ஹைலசா ஜெய்சி துவனியா நிக்கால்கர் அப்பனே பரிசுரம் கா பரிகார் கர்த்தே ஹே. அதே மாதிரி ஒருத்தன் வெயிட்டு தூக்கும்போது உஃப் சொல்கிறான், துணி துவைக்கும்போது ஹோஹோன்னு சத்தம் கொடுக்குறான், படகு ஓட்டும்போது அந்த படகோட்டி வந்து ஹையா ஹைலசாங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறான். இது வந்து அவனுடைய சிரமத்துக்கு ஈஸியாக, அவன் செய்யக்கூடிய தொழிலுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கிறதுக்காக அவன் சொல்லக்கூடியது.
यो हे हो वाद के अनुसार बनने वाले शब्दों की संख्या सीमित होती है. இப்படிப்பட்ட சொற்கள் வந்து மிகவும் கம்மியாக தான் இருக்கும். மனிதன் உழைக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி சொல்கிறான். அதுலேயும் அது வந்து அந்த வார்த்தைகளினுடைய எண்ணிக்கை சங்கியா மிகவும் கம்மியாக இருக்குது, குறைவாக தான் இருக்குது, லிமிட்டடாக இருக்குது. சீமித்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக இருக்குது. இசிலியே ஐசே சப்தம் சே கிசி பாஷா கா பன்னா பன்னா சம்பவ நகி ஹே. இப்படி சில வார்த்தைகளையே மட்டும் வச்சு ஒரு மொழி உருவாகி இருக்க வாய்ப்பே இல்லை, சம்பவமே இல்லை. ஃபிர் பி ஐசே சப்து கிசி பாஷா கா ஏக் அங்கு அவசிய பஞ்ச சக்தே ஹே. ஆனால் இது ஒரு மொழியினுடைய ஒரு அங்கமாக வேணா இது இந்த வார்த்தைகள் இருக்க முடியும், இந்த சொற்கள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தோல்வியடைந்த சித்தாந்தம் தான் கருதுகிறாங்க. நன்றி, வணக்கம்.